ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாலாந்தம் வழியாக பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மன்னித்தலை கௌதாரி முனையில் உள்ள பிரதான இந்து ஆலயங்கள் அடுத்த மாதம் சீரமைப்பு. தொன்மை வாய்ந்த மன்னித்தலை சிவனாலயம் மற்றும் கௌதாரிமுனை பிள்ளையார் ஆலயம் என்பவற்றின் சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொல்லியல் திணைக்களத்தால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. சோழர் காலத்துக்குரியவை என நம்பப்படும் மன்னித்தலை சிவன் கோவில் மற்றும் கௌதாரிமுனை பிள்ளையார் ஆலயம் என்பன தொன்மை வாய்ந்த தலங்களாக தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்பட்டிருந்த நிலையில் அவற்றின் புனரமைப்புக்காக 8 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அடுத்த மாதம் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் உடன்படிக்கை நாளை. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை தமிழ் சிவில் சமூகத்துக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஜாழ்ப்பாணத்தில் நாளை திங்கட்கிழமை கைச்சாத்தாக உள்ளது. கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களையும் பெரும்பான்மை இன சிங்கள வேட்பாளர்களையும் ஆதரித்து எந்த பயனும் இல்லை என்பதால் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது என்று தமிழ் தேசிய பரப்பில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தமிழர்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கும் சிங்கள தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களை தமிழர்கள் இனியும் நம்ப தயாரில்லை என்ற செய்தியை பறைசாற்றுவதற்கும் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ளன. இதன் அடுத்த கட்ட நகர்வாகவே அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்திற்கும் இடையில் நாளை ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனின் இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் அடிப்படையிலேயே நாளை தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் செல்வா கலையரங்கில் வைத்து ஒப்பந்தம் மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கைச்சாத்தான பின்னர் பொது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட ஏனைய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் 22வது திருத்தம் தாக்கம் செலுத்தாது. ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் அரசமைப்பின் 22வது திருத்தம் தாக்கம் செலுத்தாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் எந்த ஒரு திட்டமும் அரசிடம் இல்லை. அரசமைப்பின் 19வது திருத்தம் நிறைவேற்றப்படும் போது ஒரு வலு விடப்பட்டுள்ளது. அந்த வலுதான் திருத்தப்படுகின்றது. அது தேர்தலில் தாக்கம் செலுத்தாது. ஏனெனில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான் என உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. அடுத்து வரும் நாட்களிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாள் நிர்ணயிக்கப்படும். தேர்தல் ஆணைக்குழு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கும். ஜனாதிபதி தேர்தலில் 22வது திருத்தம் தாக்கம் செலுத்தாது என்பதால்தான் அது வர்த்தமானியில் வெளியாகியுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிறமொழி கலப்பில்லாமல் தமிழை பாதுகாக்கின்றனர் ஜாழ் தமிழர்கள், பட்டிமன்றம் ராஜா புகழாரம். தமிழ் கலைகளையும் பண்பாட்டையும் ஜாழ்ப்பாணத்து மக்கள் இன்னும் கைவிடாமல் இருப்பதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. பிறமொழி கலப்பில்லாமல் தமிழை இன்று பாதுகாப்பதும் ஜாழ்ப்பாண தமிழர்களே என்று புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தெரிவித்துள்ளார். அரியாலை சனசமூக நிலையத்தின் 75வது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு மாபெரும் இலக்கிய விழா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு அரியாலை சனசமூக நிலையத்தின் திறந்தவழி அரங்கில் இடம்பெற்றது. நிகழ்வில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மற்ற இடங்களில் அருகி வருகின்ற கலைகளையும் குறைந்து வருகின்ற பண்பாட்டு கூறுகளையும் ஜாழ்ப்பாணத்து மக்கள் இன்னும் பேணி பாதுகாத்து வருவதுடன் உலகெங்கிலும் கொண்டு சேர்த்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதே உசிதம் விக்னேஸ்வரன் எம்பி கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது முழு நாட்டுக்கும் நன்மை பயக்கும், அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு நன்மையே என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை வேட்பாளர் எவரும் 50%க்கு அதிகமான வாக்குகளை பெற முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. அதனால் அவர்கள் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற முனைப்பு காட்டுவார்கள்.
அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் எவரும் 50% அதிகமான வாக்களை பெறாத நிலைமை ஏற்படும் போது நாட்டில் அரசியல் உறுதித்தன்மை இல்லாமல் போகும். ஏற்கனவே நாட்டில் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகின்றன. அரசியல் உறுதித்தன்மையும் நாட்டில் இல்லாது போனால் நாடு மிக மோசமான பொருளாதார பின்னடைவுகளை சந்திக்கவே நேரிடும். அத்துடன் தேர்தலுக்காக பெருமளவான நிதிகள் செலவழிக்கப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அதுவும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும். எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு வருட காலத்துக்கு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, என்னுடைய அருமை மாணவனுக்கு தமிழ் தேசிய உணர்ச்சி இல்லை, விக்னேஸ்வரன் எம்பி நேற்று விளாசல். தமிழரசு கட்சியில் இருக்கிற என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகவல்களை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் சிறீதரனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த விதத்திலே என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் மூளையால் பார்ப்பாரே ஒழிய உணர்வினாலோ உணர்ச்சியினாலோ பார்க்கக்கூடியவரல்லர். அந்த விதத்தில் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக சிறீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதனையே வரவேற்கின்றோம். அத்துடன் இதுவரை காலமும் தமிழ் தேசியத்துக்கு குரல் கொடுத்து வருகின்ற ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் எங்களின் தேசிய மாநாட்டுக்கு விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். அதேபோன்றுதான் பேராசிரியர் கணேசலிங்கத்தையும் அழைத்திருக்கின்றோம். தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே நாங்கள் முற்றெல்ல வேண்டும் என்பதில் எங்களிடத்தில் மாற்று கருத்தில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தல் ஆணைக்குழு புதன்கிழமை கூடுகின்றது, ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அடுத்த வாரம் வெளியாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை கூடவுள்ளது. அந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான தேதி மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விஜயதாசவின் அமைச்சு பதவியை பறிக்க திட்டம், உக்கிரமடைந்த ரணில் விஜயதாச மோதல். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் அமைச்சு பதவியை பறிக்க ஜனாதிபதி ரணில் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 22வது திருத்த சட்டம் தொடர்பில் ரணில் விஜயதாச இடையில் கருத்து மோதல் உருவாகியுள்ள நிலையில் விஜயதாசவின் அமைச்சு பதவியை பறிக்க ரணில் முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானி மூலம் பிரசுரித்தமை தொடர்பில் நீதிமன்ற விஜயதாச ராஜபக்ச தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகள் இடம்பெறுவதாக மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற கருத்துக்கள் உருவாகுவதை தடுக்கவே உரிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடாமல் இடைநிறுத்தி வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயதாச ராஜபக்சவின் அமைச்சு பதவியை உடனடியாக பறிக்க வேண்டும் என அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும், அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வாய்ப்பு, பாராளுமன்றம் கலைக்கப்படலாம், காமினி வலேபுட எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுட தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மூலம் பாராளுமன்றமும் கலைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் காணப்படுகின்றன. அரசியலமைப்பின் ரீதியாக சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 அல்லது 6 வருடங்களா என்பது தொடர்பிலான சிக்கலுக்கு தற்போது 22வது திருத்த சட்ட மூலத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அது எதிர்வரும் வாரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3-2 பெரும்பான்மை அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அமுல்படுத்துமாறு உத்தரவிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் திங்கள் முதல் மீண்டும் போராட்டம்,
அதிபர், ஆசிரியர், தொழிற்சங்கம், வேதன உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் அரசு சேவை ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் அதிபர், ஆசிரியர், தொழிற்சங்கம் நேற்று முன்தினம் கலந்துரையாடியிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளமையினால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொழிற்சங்கங்களின் இணைப்பாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பழையில் நுழைந்தது ஜானை, துவம்சமாயின தென்னைகள். பழை தர்மக்கேணி பகுதியில் ஜானை ஒன்று புகுந்து அங்குள்ள தென்னை மரங்களை நாசம் செய்து வருவதாக அப்பகுதி தென்னை செய்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பழை தர்மக்கேணி பகுதிக்குள் புகுந்த தனி ஜானை தென்னைகளை அழித்து வருவது பற்றி வன இலாக்காவினருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அங்கு சென்று ஜானையை விரட்டினார். ஆயினும் மீண்டும் அந்த யானை நேற்று முன்தினம் தர்மக்கேணியில் உள்ள பொன்னம்பலம் தோட்டத்துக்குள் நுழைந்து 300க்கும் மேற்பட்ட தென்னைகளை நாசம் செய்துள்ளது. இதேவேளை குறித்த யானையை யாரேனும் அப்பகுதியில் கொண்டு வந்து விட்டனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஆனைக்கோட்டை அகவலில் மீட்கப்பட்ட பொருட்கள் ஜால் பல்கலையில் காட்சிக்கு. ஆனைக்கோட்டை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம், வாழ்நாள் பேராசிரியர் புஷ்பரட்னம் தெரிவிப்பு. ஜாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை ஜால் பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்த ஒழுங்குகள் செய்யப்படுவதாக ஜாழ்ப்பாண மனவுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய சமூக முன்னேற்ற மையத்தின் மரபுரிமை அலகின் நிதி பங்களிப்புடன் ஜாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடன் ஆனைக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆழ்வாய்வின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நேற்று பண்பாட்டு மையத்தில் நடந்தது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், ஆனைக்கோட்டை பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆளின் போது கண்டெடுக்கப்பட்டவற்றை ஆய்வு செய்யும் நடைமுறைகளை இனிமேல் தான் முன்னெடுக்க வேண்டும். எம்மால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொல்லியல் பொருட்களை ஜால் பல்கலையில் காட்சிப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அவற்றை விரைவில் பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளோம். பலரிடமும் ஒரு கேள்வி இருக்கின்றது, தொல்லியல் ஆய்வினை ஏன் ஆனைக்கோட்டையில் செய்தார்கள் என. பலருக்கு ஆனைக்கோட்டையின் வரலாறு தெரியாது. ஆனைக்கோட்டையில் 1980 காலப்பகுதியிலேயே ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த ஆய்வுப் பணிகளின் போது ஜாழ்ப்பாணத்தில் 2300 முன்னர் வாழ்ந்த ஒருவரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 22வது திருத்த சட்டம் மூலம் இப்போது ஏன் பெற வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கேள்வி. அரசமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை தற்போது ஏன் கொண்டு வர வேண்டும், அதற்கான தேவை என்ன என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து இந்து நாளிதழுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலத்தை தற்போது கொண்டு வருவதற்கான அவசியம் என்னவென கேள்வி எழுப்பியுள்ள அவர், எனது பார்வையில் இது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளார். அரசமைப்பில் ஆணை வழங்கப்பட்டுள்ளபடி 5 முடிவில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதே இது சிக்கலுக்கு உட்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 22வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் அது குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரத்தை அரசமைப்பு ஜனாதிபதிக்கு வழங்குகின்றது என தெரிவித்துள்ள சுமந்திரன், தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது அதனை மேலும் குழப்பத்திற்கு உள்ளாக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 22வது திருத்தத்தின் ஊடாக தேர்தலை ஒத்திவைக்க தமிழ் எம்பிக்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதா. விசேட அபிவிருத்தி நிதி மதுபான சாலை அனுமதி வழங்குவது குறித்து ஐயம் எழுப்பும் சுரேஷ். ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரவுள்ள நிலையில் 22வது திருத்தச்சட்டம் தேவையா, இது தேர்தலை குழப்பதற்கான ஏற்பாடா எனும் சந்தேகம் தற்போது பலரிடம் ஏற்பட்டுள்ளதாக இஃபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், 22வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் போது இந்த திருத்தம் தேவையா எனும் கேள்வி எழுகிறது.
இப்போது ஏன் அவசரப்பட்டு மாற்ற முனைகின்றார்கள் எனவும் தேர்தலை குழப்பும் நடவடிக்கையாக இருக்கும் எனவும் சந்தேகிக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான பேட்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடு வங்குரோத்துக்கு போய்விட்டது என தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளனர். தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை, அதனால் பேட்மனுக்கான காசு திருப்பி கொடுக்கவில்லை. சுயேட்சையாக போட்டியிட்ட பேட்மனு தாக்கல் செய்தவர்களுக்கு பேட்மனு காசு அதிகம், அவர்களின் காசு திருப்பி கொடுக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என்ற நிலை காணப்படுகின்ற போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு என 5 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது எனவும் செய்திகள் மூலம் அறிந்து கொண்டேன். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு அபிவிருத்திக்கென கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்கள் ஜாழ்ப்பாணம் நோக்கி வந்து 13ஆம் திருத்தம் தருவோம் என்கின்றனர். ஆனால் மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருப்பது பற்றி கதைக்கவே இல்லை என மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் இருக்கும் அச்சுறுத்தும் அரசியலை ஒழிக்க வேண்டும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் உள்ள அச்சுறுத்தல் அரசியலை இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கேட்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலைக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் பட்டங்கள் விற்பனை செய்யும் கடைகள் அல்ல எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். மட்டக்களப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேற்று மாணவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.